ஆண்டவர் மறுமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் அநேகருக்கு இந்த விசேஷித்த வார்த்தை உற்சாகப்படுத்துகிறது, அநேகரை விசுவாசத்தில் தட்டி எழுப்புகிறது, அநேகருக்கு இது பல விதங்களில் பிரயோஜனமாக இருக்கிறதை நினைத்து மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு விசேஷித்த வார்த்தை எசேக்கியேல் 17:24. அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லப்படுகிறது. பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட பட்டு போன ஒரு மரத்தை தழைக்க பண்ணுகிற ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட என் ஆண்டவர் இதே காரியத்தை செய்ய போகிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் பட்டு போயிருக்கலாம், அல்லது சரீரத்தில் ஆரோக்கியம் சுகம் பட்டு போய் வியாதியோடு கூட இருக்கலாம். உங்களுக்குண்டான நிலங்கள், உங்களுக்குண்டான சொத்துக்கள் ஆஸ்திகள் உங்களை விட்டு பறிக்கப்பட்டு போய் அவையெல்லாம் பட்டு போயிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் பட்டு போயிருக்கிறதா, உடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதி பட்டு போயிருக்கலாம். அநேக காரியங்களில் இழப்புகளை சந்தித்து வாழ்க்கையே வெறுத்த நிலையில் நீங்கள் இருக்கலாம். உங்களை பார்த்த என் ஆண்டவர் சொல்கிறார், என்னென்ன காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பட்டு போயிருக்கிறதா? ஒருவேளை வேலைவாய்ப்பு காரியங்கள் பட்டு போயிருக்கலாம், வருமானங்கள் பட்டு போயிருக்கலாம், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காதபடி ஒரு சில மாதங்களாக உங்களுடைய வருமானம் எல்லாம் தடைபட்டு போய் பட்டு போன சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். உங்களை பார்த்து தான் என் ஆண்டவர் சொல்கிறார், பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று சொல்லுகிறார். அதனால் நீங்கள் கவலைப்படாதங்க, எதை குறித்தும் பயப்படாதங்க. என்ன காரியம் பட்டு போயிருக்கிறதோ அதை இந்த நாளில் கூட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தழைக்க பண்ண போகிறார், அதை வளர செய்ய போகிறார். பட்டு போய் இனி இது வளராது என்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். என்னிடத்திலிருந்து போன இந்த காரியம் இனி எனக்கு திரும்ப வராது என்று சொல்லி நினைச்சு கொண்டிருக்கலாம். எனக்கு இருக்கிற சமாதானம் போயிட்டு, எனக்கு இருக்கிற ஆரோக்கியம் போய், வியாதியினால இருக்கிறேன், இனி எனக்கு மரணம்தான் நேரிடும் என்று சொல்லி நினைக்கலாம். எவைகள் பட்டு போயிருக்கிறதோ அவைகளை தழைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவால என் வாழ்க்கையில் பட்டு போன காரியங்களை மறுபடியும் தழைக்க வைக்க முடியும்னு சொல்லி யாரெல்லாம் நம்புறீங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் கர்த்தர் தழைக்க பண்ண போகிறார். பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று சொல்லுகிறார். நான் சொல்லலைங்க, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறாரு. அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோடு கூட என் வாழ்க்கையில் பட்டு போன எல்லா காரியத்தையும் மீண்டும் தழைக்க பண்ணுகிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட இந்த வார்த்தையை உங்களுக்கென்று எடுத்துக்கொண்டு இந்த நாட்களில் இந்த நாளில் பல நேரம் ஜெபித்து உங்களுக்கு இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். பட்டு போன காரியங்களை ஒவ்வொன்றாக என் ஆண்டவர் தழைக்க பண்ண போகிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.